ஹலோ ரவிஸ் ஃபுட் வேர்ல்ட். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எறா மிளகு ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க. ஸோ நான் ஃப்யூச்சரில் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ அளவு எறா எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு சின்ன இஞ்சி தூண்டு திருவி வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் ஒன்று, ஒரு சின்ன தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கோம். இது நம்மளோட ஹோம்மேட் ஸ்பைசஸ் மசாலா. இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் முதல்ல நம்ம இஞ்சியும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தாளிப்பு எதுவும் போட வேண்டாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரொம்ப கம்மியான அளவு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நான் சின்னதாக ஒரு வெங்காயமும் சின்னதாக ஒரு தக்காளியும் எடுத்திருக்கேன். இஞ்சியோட ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்கும்னா அதையும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது நல்லா கிரேவியாக நல்லா திரண்டு வரணும். நல்லா திரண்டு வந்ததும் நம்ம இப்போ இந்த எறாவை சேர்த்துக்கலாம். இந்த எறாவை நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி சீக்கிரமாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நம்ம கிரேவிக்கு க்ளோஸ் பண்ணி செஞ்சோம் இல்லையா, பட் ஆனால் இதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி ப்ரான்லேருந்து நிறைய தண்ணி வரும், அண்டு க்ளோஸ் பண்ணால் இன்னும் ஜாஸ்தியாக தண்ணி வரும். ஸோ இந்த தண்ணியே போதும். ஸோ இப்போ ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு, தண்ணியும் நல்லா வெளியில் வந்துருச்சு, நல்லா எவ்வளோ நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கிட்டே இருப்போம். இப்போ மிளகுத்தூளும் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். ஸோ இப்போ இந்த ட்ரை பவுடர்ஸ் ஆட் பண்ண உடனேவே அது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி நிறைய இருக்குன்னு அதை ரிமூவ் பண்ணிட வேண்டாம், அந்த தண்ணியிலே தான் குக் பண்ணணும். ஸோ இந்த ஹோம்மேட் ஸ்பைசி மசாலா இது நல்லா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க, இது நல்லா மாட்ரேட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு 2 மினிட்ஸ் மஞ்ச் வந்து அதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் தவாவில் கூட செய்யலாம். இந்த மாதிரி நல்லா கிரேவியாக வந்ததும் தவாவில் போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணலாம், பட் ஆனால் இதுலேயே பண்ணால் நல்லாயிருக்கும், நல்லா வரும். அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு திருப்பி திருப்பி எடுத்து விட்டுக்கலாம். திரும்ப வாக்கியும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த ப்ராசஸ் நல்லா பண்ணி நல்லா கிரேவியாக இருக்கிறது நல்லா ட்ரையாக வந்துருச்சு பாருங்கள். நமக்கு பர்ஃபெக்டான ப்ரான்ஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு இந்த கமெண்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.